வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் கமெண்ட்ரி. இன்னைக்கு வீடியோ எதை பத்தி பார்க்க போனா, விவோ சைட்லேருந்து விவோ Y51A ஒரு மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அந்த மொபைலோட வேல்யூ என்ன, அந்த மொபைல் ஒர்த் ஃபார் மணியா, அதை பத்தி தெரிஞ்சுக்க அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு தி சேனல். ஸ்மார்ட் ஃபோன் எடுத்தால் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய பேட்டரி. பேட்டரின்னு பார்க்கப்போ விவோ Y51A 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு 4 மொபைல் பேட்டரி. சார்ஜிங் சப்போர்ட்னு பார்க்குறப்ப 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. விவோ ப்ராமிஸ் பண்ணுறத வச்சு பார்க்குறப்போ 70% சார்ஜ் 67 minutes சார்ஜ் ஆகிடும்னு சொல்லிட்டு அவங்க அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக கேமரான்னு பார்க்குறப்ப இந்த மொபைல் ட்ரிபிள் கேமரா லேஅவுட் லான்ச் ஆயிருக்கு. பிரைமரி கேமரா 48 MP, அதுக்கு மேலே 1.8 aperture கொடுத்துருக்காங்க. இது ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸ். செகண்டரி கேமரான்னு பார்க்குறப்ப 8 MP அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே 2.2 aperture வருது. இதுல ஃபீல்ட் ஆஃப் வியூ 120° சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. தேர்ட் கேமரான்னு பார்க்கறப்ப 2 MP மேக்ரோ லென்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல F2.4 aperture வருது. ஃபியூச்சர்ஸ்னு பார்க்கறப்ப LED ஃபிளாஷ், HDR, பேனோராமாக்கு சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கறப்ப 4K வீடியோ 30 FPS லியோ 1080px 30 FPS ஷூட் பண்ணலாம். செல்ஃபின்னு பார்க்கறப்ப 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இதுக்கு மேல F2.0 aperture கொடுத்திருக்காங்க. இது ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸ். ஃபியூச்சர்ஸ்னு பார்க்கறப்ப HDRக்கு சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கறப்ப 1080px 30 FPS ஷூட் பண்ணலாம். டிஸ்ப்ளேன்னு பார்க்கறப்ப இந்த மொபைல் 6.58 inches IPS LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ பார்க்கறப்ப 82.2% ஓ ஸ்கிரீன் ரெசல்யூஷன் பார்க்கறப்ப 1080px x 2408px வரைக்கும் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்க்கறப்ப 21:9, ஸ்கிரீனோட டென்சிட்டி பார்க்கறப்ப 415 PPI க்கு சப்போர்ட் இருக்கு. இது ஒரு ஃபுல் HD பிளஸ் டிஸ்ப்ளே. அடுத்ததா Vivo Y51A ஓட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். ப்ராசஸர்னு பார்க்கறப்ப ஆக்டா கோர் Snapdragon 662 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இது ஒரு 11 nm சிப். கேமிங்க்குன்னு பார்க்கறப்ப Adreno 16 சிப் ஓட வருது. RAM-னு பார்க்கறப்ப 8GB, இன்டர்னல்ஸ் பார்க்கறப்ப 120GB வரைக்கும் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இங்க டெடிக்கேட் SD கார்டுக்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. OS பார்க்கறப்ப Android 11க்கு மேல ஃபன் டச் OS 11ல ரன் ஆகுது. Vivo Y51A ஓட டிசைன் பார்க்கறப்ப டைட்டானியம் சஃபாரி, கிறிஸ்டல் சிம்போனின் ரெண்டு கலர் வேரியன்ட் லான்ச் ஆயிருக்கு. பேக்ல ரெக்டாங்கிள் கேமரா லேஅவுட்டும் ஃப்ரண்ட்ல டாப் நாட்ச் கொடுத்திருக்காங்க. ரைட் சைடுல பவர் பட்டன், அந்த பவர் பட்டன்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அதுக்கு மேல வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல 3.5 mm ஜாக், டைப் சி போர்ட், மைக், ஸ்பீக்கரோட வருது. இந்த மொபைலோட ஹைட் அண்ட் பார்க்கறப்ப 163.9 mm, வித் அண்ட் பார்க்கறப்ப 75.3 mm, திக்னஸ் அண்ட் பார்க்கறப்ப 8.4 mm ஓட வருது. ஓவரால் இந்த மொபைலோட வெயிட் அண்ட் பார்க்கறப்ப 188 grams இருக்கு. கடைசியா இந்த மொபைலோட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம், அதாவது பிரைஸ். பிரைஸ் அண்ட் பார்க்கறப்ப விவோ Y51A 17,990 rupees பிரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பத்தி நீங்க நினைக்கிறீங்க, 18,000 rupees இந்த மொபைல வாங்கலாமா? உங்களோட கருத்துக்கள் என்ன, அதை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. என்னோட கருத்தை சொல்லணும்னா, இந்த மொபைல்ல ஆண்ட்ராய்டு 11 ப்ராசஸர் கொடுத்ததும் 3.5 mm ஜாக் ரீடெயின் பண்ணதும் ஒரு பிளஸ் பாயிண்டா பாக்குறேன். நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கறப்ப விவோல செல்ஃபி கொஞ்சம் நல்லா இருக்கும், பட் இங்க 16 MP கொடுத்ததை ஒரு நெகட்டிவா பாக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. வீடியோ பிடிக்கலாம் தம்ஸ் டவுன் கொடுங்க. உங்க கருத்துக்கள் என்ன, அதை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோக்கும் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு வித்தியாசமான டாபிக்ல பல இன்ஃபர்மேஷன் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye from Tamil Commentary. See you all.